ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கவிஸ் குடில். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாக்டவுன் சமயத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, மூணு நேரமும் கிச்சனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லா நேரமும் சமைக்க முடியாது. ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயம் இந்த தொக்கு இருந்துச்சுன்னா கிச்சனுக்கு லீவ் விட்ட மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூட வேணால் வச்சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை செஞ்சு வச்சிட்டோம்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க, இப்போ மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி திருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருவி வச்சிட்டோம்னா 10 மினிட்ஸில் ரெசிபி முடிஞ்சிடும். இப்போது மாங்காய் தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஆயிலே பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூளினுடைய பச்சை வாசனைலாம் வராது. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே மசாலா தூளெல்லாம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பச்சை வாசனை கொஞ்சம் கூட வராது. இந்த ஆயிலும் பார்த்திங்கன்னா பத்தாது. மாங்காய் போட்டோடனே எல்லாமே இழுத்துக்கும். தேவைப்படும் போது நடுநல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருவி வச்ச மாங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் சீசன், எல்லாருக்குமே மாங்காய் கிடைக்கும். இந்த மாதிரி சமயத்தில், லாக்டவுன் சமயத்தில் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரியலாகவே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 நேரமும் என்ன சமைக்கிறதுன்னு அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி தொக்கு இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பரவாயில்ல, தொக்கு இருக்குது, நம்ம இன்றைக்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த லாக்டவுன் சமயத்துக்கு ஏற்ற ரெசிபின்னு கூட சொல்லலாம். நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே வந்துட்டு அந்த மாங்காய் இழுத்துருச்சு. இப்போ நாம 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் நல்லா வணங்க வணங்க, இப்போ ஊற்றின 5 டேபிள்ஸ்பூன் கூட பத்தாது, திருப்பியும் கூட தேவைப்படும். தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மாங்காயெல்லாம் நல்லா வணங்கிடும். ஆனால் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் மாங்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதனால் நான் திருப்பியும் வந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே மாங்காய் நல்லா வணங்கிடுச்சு, எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னும் கூட வந்து நல்லா வணங்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ மாங்காய் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ வந்து நம்ம ஒரு தூள் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து செம்ம வாசனையாக இருக்கும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா வீடே கம்மகம்மான்னு ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த தொக்கு செஞ்சிங்கன்னா பக்கத்து வீட்டிலலாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சுருக்காங்கன்னு அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி அப்போவே இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வறுத்து அரைச்ச பொடி வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒன்ஸ் வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூட வேணால் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காயும் சீசன் இந்த மாதிரி சீசன் டைமி சமயத்தில் இந்த மாதிரி மாங்காய் தொக்கு செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரியலாகவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே உடனே நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டட்டா, பாய் பாய்.